நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. அருமையான இந்த வேலையிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாள் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில கூட நான் வேதாம வகுப்பை துவங்கி 136வது வகுப்பில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். குருந்தியர் புஸ்தகத்தின் முதலாவது நிருபத்தை துவங்கி இது 24வது சீரீஸ். மூன்று பாகங்களாக குருந்தியருக்கு எழுதினதான முதலாவது நிருபம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது இடையூறுகள் என்கிற தலைப்பிலே முதல் 6 அதிகாரங்களும், 7-10 வரைக்கும் விவாதங்கள் என்கிற தலைப்பின் கீழேயும், சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய தலைப்பிலே 11வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் உடைய இருக்கிறதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த வாரத்திலே நாம் 13வது அதிகாரத்தை மையமாக வைத்து நாம் பார்க்க இருக்கிறோம். முழு வேதாமத்திலும் இந்த ஒரு தலைப்பு மிக விசேஷமானது, முக்கியமான ஒரு தலைப்பாக ஒரு முழு அதிகாரத்தையே இந்த தலைப்பிற்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஆனால் அந்த வார்த்தையோ நம்முடைய வாழ்க்கையில கேட்டு கேட்டு அது குளித்து போய் அது நமக்கு ஒரு வேண்டாத ஒன்று அல்லது அவசியம் இல்லாத ஒன்று அல்லது முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லாத ஒன்றாக அது மாறிப்போனது என்பதை தெளிவாக நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிகிறோம். அன்பு என்கிற அந்த தலைப்பு வேதாமத்தில் இதற்காக ஒரு தனி அதிகாரத்தையே அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். எழுதின காலங்களிலே இப்படி அதிகாரமாக வசனங்களாக பிரிக்கப்படவில்லை. அவர்கள் ஒரு பெரிய ஒரு நிருபங்களாக ஒரு லெட்டராக தான் அவர்கள் எழுதினார்கள். அதை வேத வல்லுநர்கள் ஏறத்தாழ 15வது நூற்றாண்டிலே அவர்கள் அதை அதிகாரங்களாக வசனங்களாக பிரித்தார்கள். அப்போ இந்த பகுதியை அவர்கள் தனியாக பிரித்து எடுத்திருக்கிறார்கள். காரணம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவாக இருக்கிறது என்பதை உணர்ந்ததுனாலே. நாம் இப்பொழுது 13வது அதிகாரம் துவங்குவதற்கு முன்னதாக கவனிக்க வேண்டிய அல்லது மனதிலே வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விசேஷம் என்னவென்று சொன்னால், 12வது அதிகாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த தலைப்பு வருகிறதை நாம் கவனிக்க வேண்டும். 13வது அதிகாரம் ஒரு தனி சப்ஜெக்ட் அல்ல, முழு குறைந்திய நிருபமே வந்து தொடர்ச்சி உள்ளதுதான். ஆனால் 13வது அதிகாரம் மிக அதிகமாக தொடர்பு உடையதாக இருக்கிறது 12வது அதிகாரத்தினுடைய. அந்த ஒரு கனெக்டிவிட்டியை நாம் பார்க்கும் பொழுது இந்த முக்கியத்துவத்தை நாம் மிக அதிகமாக நம்முடைய இருதயத்திலே எடுத்துக்கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளவும் போடவும் இருப்பேன் என்று சொல்கிறார். இந்த மூன்று வசனங்களை இந்த முழு அதிகாரத்திற்கும் ஒரு தலைப்பாக நாம் கவனிக்க முடியும். 2வது வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 3வது வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. 12வது அதிகாரத்தை எதை மையமாக வைத்து எழுதினாரோ அந்த 12வது அதிகாரத்தின் முழு சாராம்சத்தையும் இந்த 3 வசனங்களிலே அவர் அடக்கி இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. 12வது அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனத்தை வாசிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன் ஒருவர். இந்த 3 காரியங்களை அவர் கொண்டு வருகிறார். முதலாவது ஆவியானவர், 2வது கர்த்தர், 3வது தேவனானவரை கொண்டு வருகிறார். அதாவது வரங்கள், ஊழியங்கள், கிரியைகள், இந்த 3 கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அதை மையமாக வைத்து அதை நாம் பிரபலப்படுத்தி அதனை நாம் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய டேலண்ட்டுகளையும் தாளந்துகளையும் நாம் வளர்த்தி கொண்டிருக்கும் பொழுது முக்கியமான ஒன்றை நாம் மறந்து விடுகிறோமா?
அதுதான் பதிமூன்றாவது அதிகாரத்துல துவங்குவதற்கு முன்னதாக அந்த கடைசி வசனம் என்ன சொல்வது பாருங்க, 21-31 வசனம். அதிகாரம் துவங்குகிறது. அப்ப என்ன விசேஷம் 12 அதிகாரத்துல நாம் பார்த்தோம்? வரங்கள், ஊழியங்கள், கிரியைகள், மூன்று காரியங்களில மூன்றும் எப்படி அன்பு என்கிற விஷயத்தில் அடங்கி விடுகிறது என்றால், முதலாவது வசனம் என்ன சொல்வது, 13:1, மனுஷர் பாஷை தூதர் பாஷையில பேசினாலும். இது எதுல வந்து நிற்கிறது? வரங்களில வந்து நிற்கிறது. மனுஷருடைய பாஷைகள், பாஷைகள்னா நம்ம இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற விஷயங்கள்ல லாங்குவேஜ், இது வந்து லாங்குவேஜ் சொல்லுகிறது. ஒரு பாஷைன்னா அது இலக்கணம் இருக்கணும், அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் இருக்கணும், பிரசன்ட் டென்ஸ் இருக்கணும், ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கணும், இலக்கணம் இருக்க வேண்டிய பாஷைகள். 14 அதிகாரத்துல நம்ம மிக அதிகமாக அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இப்போ இந்த மனுஷர் பாஷைகளை நம்ம எல்லாருக்கும் நிச்சயமா மூணு பாஷை தெரியும். இந்த தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு தமிழ், மலையாளம், ஹிந்தி, 4 இங்கிலீஷும் நமக்கு நிறைய தெரியும். அப்ப 4 பாஷைகள். ஆனால் கொரிந்து பட்டணத்துல மிக ஒரு கமர்ஷியல் சிட்டி என்கிற பட்டணத்துல மிக அதிகமான பாஷைகளை பேசுகிற ஜனங்கள் உண்டு. அப்ப நான் மனுஷர் பாஷைகளையும் இந்த ஊர்ல பேசுற பாஷையெல்லாம் விட்டுட்டு, உலகத்துல பேசுற பாஷையெல்லாம் விட்டுட்டு, பரலோகத்துல தூதர் பாஷையை நான் பேசுறேன்னு சொல்லி மிக மேலாண்மையாக தன்னை எந்த ஒரு மனுஷன் ஒப்பிட்டு கொண்டாலும் அவனிடத்துல அன்பு இராவிட்டால் எப்படி இருக்கிறானோ வெண்கலம் போல, ஓசையிடுற கைத்தாளம் போல. அதாவது நம்ம இதை அடிக்கடி கேட்டதுனால அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருக்கலாம். இந்த ட்ரம்ல வந்து பெரிய ஒரு தட்டு, தாம்பாள தட்டு வச்சு டாங்னு நடிப்பாங்கல்ல, அதுதான் சொல்லுது, சிம்பால்ஸ் அப்படின்னு சொல்லுது. அந்த பெண்கள் அதை போட்டு டாங்னு அடிச்சுட்டு நீங்க போறேன்னு அடிச்சுட்டு போங்க, என்ன நடக்கும் ஒன்றும் தெரியாது, யாரோ அடிச்சுட்டாங்க அவ்வளவுதான். அப்ப நீங்க எவ்வளவு பாஷைகளை பேசினாலும் 1008 நம்ம லால் பகதூர் சாஸ்திரி நினைக்கிறார் நிறைய 15 பாஷைக்கு மேல பேசுவாராம். அப்போ எவ்வளவு பாஷைகளை பேசியிருந்தாலும் தூதருடைய பாஷைன்னு சொல்லி நீங்க மேலானவைகளை உலகத்திலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாஷையில நாங்கள் கற்றுக்கொண்டு வந்து பேசுகிறோம் என்று சொன்னாலும் அன்பு என்று சொல்கிற ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுகிறார். இப்போ அன்புனா என்ன? நாம நினைக்கிற அன்பு எப்படி நினைக்கிறோம்? பரிவா பேசுறது, பக்கத்துல உட்காந்து பேசுறது, விசாரிக்கிறது, நல்லா இருக்கிறீங்களா, என்ன பண்ணீங்க, சாப்பிட்டீங்களா, அதெல்லாம் அன்பு. அங்க உபயோகப்படுத்துற வார்த்தை அகாப்பே என்கிற ஒரு வார்த்தையை கிரேக்க பாஷையிலே வேதாந்தத்தில் இதை குறிப்பிடுகிறார்கள். அகாப்பே என்று சொன்னால் வெறுமையான அந்த மூன்று எழுத்துல உள்ள அன்பு அல்ல. அது வந்து இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா அது சேரிட்டி என்று வரும் சில மொழிபெயர்ப்புகளில். அதாவது செயல்பாடுகளில நாம் காட்ட வேண்டுமா? அன்பு என்பது பேச்சிலேயோ நம்முடைய கிரியையிலோ அல்ல, அதை வெளிக்கொண்டர வேண்டியது, கொடுக்க வேண்டியது, அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுல நாம் அன்பை செலுத்துகிறோமா? நம்ம பேசுறோம், பழகிறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நம்முடைய பிள்ளை சாயந்தரம் 4 மணிக்கு படுக்காரன், படுத்து தூங்கிட்டாங்க, டயர்ட்ல 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுவோம்? தூங்க அப்படியே விட்டுருவோமா? கட்டி எழுப்பி தூக்கத்திலேயே அதுக்கு வந்து சாப்பாடை கொடுத்து நம்ம தூங்கப்படுவோம். ஏன் அப்படின்னா அந்த புள்ள சாப்பிட வேண்டிய டைம்ல சாப்பிடலன்னா வயிறு கெட்டு போயிருமே. அப்போ அதன் மேல இருக்கிற கரிசனை அன்பு அதில நாம வெளிப்படுத்துகிறோம். செய்ய வேண்டிய இடத்துல செய்ய வேண்டிய கடமையை உணர்ந்து அதை செயல்படுத்துகிறது ஒரு அன்பு. நம்ம வெறுமையா விசாரிக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த பிள்ளையை அடிக்கிறதும் அந்த அன்பு, அந்த பிள்ளையை கிள்ளி அமைதியாயிரும் சொல்றதும் அன்பு. இப்ப நாம் கிரியைகளை செய்யும் பொழுது சரிப்படுத்துவதற்கு செய்யப்படுகிற அந்த சேரிட்டி எனக்கு இராவிட்டால் போற வேகத்துல ஒரு தட்டை அடிச்சுட்டு போறதுதான் நானும் இருப்பேன். அது 4 வசனம் எப்படி சொல்றது? வரங்களில் 12 வரங்களிலே நான் அப்படி இருந்தாலும், அதிகமான வரங்களை நான் பெற்றுக்கொண்டாலும், எனக்கு 7 வரங்கள் இருக்கு, 10 வரங்கள் இருக்கு என்று சொன்னாலும், மேடையில கத்துறதோட நிப்பாட்டிக்கிட்டா என்ன பிரயோஜனம்? இந்த வசனம் நிறைய ஊழியக்காரர்களுக்கு நிறைய பொருந்தும். ஊழியக்காரர்கள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்வதிலே அதிக கவனம், அவர்கள் கையில இருந்து ஏதாவது செலவு பண்ணுவாங்களா ரொம்ப கம்மி. நானும் அதுல இருக்கிறேன்னா நான் சொல்றேன், பெற்றுக்கொள்வதிலே அதிக கவனமா இருக்கிறோம், கொடுப்பதிலே நாம் எப்படி இருக்கிறோம்? சபையாரத்துல கேட்கிறோம்,
பத்து பெர்சென்டாவது நீங்க கொடுக்கணும், பதினஞ்சு பெர்சென்டாவது கொடுக்கணும், இருபது பெர்சென்டாவது கொடுக்கணும், மனம் வந்து கொடுக்கணும், உற்சாகமா கொடுக்கணும். ஆனா அது ஊழியக்காரன் கையில அது இருக்குதா? அவங்க சொந்த கையில இருந்து எடுக்காவது காசு எடுத்து போடுவாங்களா? சொந்த காசுல இருந்து அதை செலவு பண்ணுவார்களா? வரங்களிலே எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது. எவ்வளோ வரங்கள் இருந்தாலும் என்னால் பேச முடியும், என்னால் பாட முடியும், ஜெபிக்க முடியும், ஊர் ஊராக நான் சுத்த முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்த அந்த மனப்பான்மை இங்கேருந்து எடுத்து கொடுக்கறதல்ல, வர்ற காசுலேருந்து எடுத்து கொடுக்கறதில்ல, சொந்த காசுலேருந்து செலவு பண்ணுவதற்கு முடிந்ததா? அது இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கிறோமா? வெண்கலம் போலவும் ஓசைடு இருக்கிற கைத்தாடலாம், சும்மா ஒரு டயர் டப்பா அவ்வளோதான் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக அதை முடிக்கிறார். நான் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அகாப்பே என்கிற உதவி செய்யக்கூடிய ஒரு அன்பு எனக்கு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லாதவன். இரண்டாவது அவர் கொண்டு வருகிற வார்த்தை, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், சகல அறிவையும் அறிந்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இது பனிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் என்ன சொல்றார்? ஊழியங்களிலே வித்தியாசங்கள் இருக்கிறது. மேலே நாம் மரங்களை கம்பேர் பண்ணினோம், ஊழியங்களிலே அவர் சொல்றார் எப்பேற்பட்ட ஊழியம். நாங்க தீர்க்க தரிசன வரத்தை வச்சிருக்கிறோம், ரகசியங்கள் எல்லாம் எல்லா பைபிளும் வியாக்கியானம் பண்ண தெரியும், என்ன கேள்வி கேட்டாலும் நாங்க பதில் சொல்ல தெரியும், எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம் என்று சொல்லியும், எல்லா அறிவும் இருந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதான சகல விசுவாசங்கள் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், அந்த அகாப்பே உதவி செய்யக்கூடிய கிரியை செய்யக்கூடிய சொந்த பணத்திலிருந்து செலவழிக்கக்கூடிய அவசியமானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய அளவிற்கு அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார். அப்போ ஊழியம் இருக்குன்னு சொன்னாலும் சரி, வரங்களிலே நிறைந்தவன் இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி, செயல்பாடுகளிலே இருக்க வேண்டும். செயல்பாடு இல்லைன்னு சொன்னால் வேஸ்ட் என்று சொல்கிறார், ஒன்றுமே இல்லை. மேலே சொல்றது ஒரு தகர டப்பா அப்படிங்கிறார், ஒரு வெண்கல டப்பா, வேணா கொஞ்சம் காஸ்ட்லியா சொல்லிக்கலாம், வெண்கல டப்பா. கீழே ஒண்ணுமே இல்லை என்று சொல்லிவிட்டார். எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. ஒரு பொருட்டு இல்லாதவன். இப்போ எவ்வளவு பைபிள் எடுத்து வியாக்கியானம் பண்ணினாலும், எவ்வளவு வசனங்களை நான் வந்து பேசினாலும், ரகசியங்களை வெளிப்படுத்தினாலும், எவ்வளவு பெரிய விசுவாசமா இருந்தாலும் சரி, நாம் அதை வெளியே காண்பிக்க வேண்டும். வெளியே காண்பிக்காத பட்சத்துல அது பிரயோஜனம் இல்லை. மூன்றாவது, பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் என்ன சொல்கிறார்? கிரியைகளிலே மேலே வரம், இரண்டாவது ஊழியம், மூன்றாவது கிரியை. இங்கே பதிமூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் பாருங்க, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும். இப்போ மேலே நம்ம பார்த்தோம் அகாப்பே கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அதே தான் இங்கே கொண்டு வருகிறார். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினா கூட அது பிரயோஜனம் இல்லைங்கிறார். அது எப்படி? மேல அதைத்தானே சொல்லி கொண்டு வர்றாரு. கீழே வரும்பொழுது அன்னதானம் பண்ணினாலும், சுட்டரிக்கப்படுவதற்கு சொந்த சரீரத்தை கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா, என்னுடைய கம்பாரிசன் ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்குறேன். காந்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம், தேசப்பிதா காந்தி அப்படின்னு எடுத்துக்கோம். இல்ல இந்த அம்மா இப்போ ரீசெண்டா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இறந்து போனாங்க, அந்த கல்கட்டாவில் நிர்மலா அந்த கன்னியாஸ்திரி, அவங்க யாரு? மதர் தெரசா. அவங்களோட அவங்களுக்கு அடுத்தபடியா வந்தவங்க மதர் தெரசாவா இருக்கட்டும், இந்த அம்மாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும், அப்ப இவங்கெல்லாம் வந்து பைபிள் படி கீழ்படியாத பட்சத்திலே பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்னா பைபிள் நமக்கு மிக தெளிவாக விடைகளை கொடுக்கிறது. அப்போ எவ்வளவு நீங்க செஞ்சாலும், இறங்கி விழுந்து எல்லாவற்றையும் கொடுத்தாலும், ஆத்மா ரட்சிக்கப்படாமல், உண்மையான சத்தியத்திலே கீழ்படியாமல், நாம் என்னுடைய ஆத்மாவே நான் தேவனுக்கு கொடுக்காமல் இவ்வளவும் செஞ்சோம்னா, ஊர் என்னன்னா நமக்கு பேர் வரணும், எனக்கு பேர் பிரஸ்தாபம் ஆகணும், என்னை ஊரெல்லாம் வந்து சொல்லணும், இவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப தங்கமானவர், யாருக்கு என்ன செஞ்சாலும் எல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பெயருக்காக செய்யக்கூடியவர்கள் உண்டு. சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அப்படின்னு சொல்றார். ஆத்மா பிரயோஜனம் இங்க இருக்குதா? அது எனக்கு ஆத்மா இல்லாமல் தேவனத்திலே கொடுக்கப்படாத படிக்க விட்டு விட்டோம் என்றால் அதுவும் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். இப்போ எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை, மூன்று காரியங்கள் அடக்குகிறார். வரங்கள், ஊழியங்கள், கிரியைகள் நாம் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் இந்த மூன்றும் இருந்தாலும் பன்னிரெண்டாவது அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்லுகிறது போல, முக்கியமான வரங்களை நாடுங்கள்,
இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி கீழே கொண்டு வருகிறார். நான் மனுஷன் பாஷையில பேசினாலும் தூதர் பாஷையில பேசினாலும் அன்பு எனக்குறாவிட்டால் ஒன்றுமே இல்லை. தீர்க்க தரிசன வரம், ரகசியங்களை சொல்ற வரம், எல்லா அறிவு இருந்தாலும் விசுவாசம் இருந்தாலும் அன்னதானம் பண்ணினாலும் எல்லா பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்கிறார். காரணம், நாம் அதற்கேற்ற சத்தியத்தின்படி நாம் இல்லாத பட்சத்தில் எல்லாவற்றையும் நாம் வீணாக கொடுத்து விடுகிறோம். எது அத்தியாவசியமான கட்டளையாக இயேசு கிறிஸ்து சொன்னார்? மார்க் 12:30 பாருங்க. மார்க் 12:30 பிரதான கற்பனையை இந்த அன்பு கொண்டு வருகிறார். முதல் God is love என்று சொல்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பா இருக்கிறார். அப்ப நான் தேவனிடத்தில் இருக்கிறவன் என்று சொன்னால் என்னிடத்தில் அன்பு இருக்க வேண்டும். தேவன் என்னிடத்தில் இருக்கிறார் என்றால் அன்பு என்கிறவர் என்னிடத்தில் இருக்க வேண்டும். நான் தேவனிடத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு மேலையும் கீழே குதிச்சுட்டு எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒரு துளிக்கு கூட அன்பு இல்லாத பட்சத்திலே அங்க உள்ள இருக்கிறது யார்? உள்ள இருக்கிறது வேற ஒருவர். உண்மையாகவே தேவன் உள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் அன்பு உள்ளே வந்து விடுகிறது. ஏன்னால் தேவன் அன்பாக இருக்கிறவர். அவர் சொல்கிற முதல் கட்டளை என்னவா இருக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும் என்பது முதல் கட்டளையா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 யோவான் 4:8. 1 யோவான் 4:8 தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் யாரை அறியானோ தேவனை அறியான் என்று சொல்கிறார். தேவன் அன்பாகத்தானே இருக்கிறார். அப்போ என்னிடத்துல தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள், ஆவிக்குரியர் என்று சொல்லுகிறவர்கள் இந்த வித்தியாசத்தை உணராத பட்சத்தில், இதுல கிரியை செய்யாத பட்சத்தில், கிரியை வெளிப்படாத பட்சத்தில், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் அவர்கள் என்ன பண்ணுகிறார்னா தேவனை அறியாதவர்கள் என்று சொல்கிறார். தேவன் அன்பாக இருக்கிற அன்புன்னு ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம பேசிட்டு போறோம். அது சர்வசாதாரணம் இல்லை, அதான் மெயின். நம்முடைய கிரியைகள், பேச்சுகள், நடவடிக்கை எல்லாவற்றிலும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயத்தை நாம் முழுவதுமாய் தொலைத்து கொண்டு நிற்கிறோம் என்று சொன்னால் தேவனே உள்ளே இல்லை என்று சொல்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறாரு, வெளிப்படுத்தாத பட்சத்தில் தேவனே அவன் அறியான். அதே அதிகாரம் 16:16 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். பாருங்க, போ தான தர்மம் செய்தவர்கள் செய்கிறவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுள் தேவனை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், தேவன் சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் கரெக்ட். ஆனால் அவங்க கீழ்ப்படிச்சாங்களா? அவங்க கீழ்ப்படியில. அவர்கள் வார்த்தையை கேட்டு செய்கைகளை கேட்டு ஒருவேளை அதை பெற்றுக்கொண்டவர்கள் மனம் திரும்பி தேவனத்தில் வந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய கிரியை அது வீணாக போகிறது என்று சொல்லி வேதாமத்தில் பார்க்கிறோம். இப்போ தேவன் அன்பாக இருக்கிறார், அன்பிலே செலுத்துகிறவர்கள், அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள் அவர்கள் தேவனுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் 13:13 பார்க்கும் பொழுது எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறாரு. 1 யோவான் 3:23 நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனையா இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம்? ஒருவரை ஒருவர் விசாரிப்பதிலே, ஒருவரை ஒருவர் நாம் கவனிப்பதிலே, ஒருவரிடத்திலே அன்பு செலுத்துகிறதிலே நாம் அதிகமாக கவனிக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். யோவான் எழுதின புஸ்தக சுவிசேஷ புஸ்தகம் 13:34 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற
புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நமக்கு தான் புது கட்டளை வேண்டாம்னு உட்கார்ந்துருக்கோம், பழசுதானே வேணும்னு. புது கட்டளை அவர் கொடுக்கிறார், அன்பானவனாக இருக்க வேண்டும், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை. அப்போ அந்த கட்டளையே நமக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கு. 13:35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாக இருந்தால் அதனால் என்னுடைய சீஷர்கள் என்று என்ன பண்ணுவாங்களாம், மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, நமக்குள்ள சண்டை போட்டா மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன அறிந்துக்குவாங்க, நமக்குள்ள சண்டை போட்டா மற்றவர்கள் நம்ம பார்க்கும்போது என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் கிடையாது, சீஷர்கள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பறைசாட்டி கொள்ள வேண்டாம், நம்ம என்ன பேர் போட்டுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. அவங்க பார்க்கும் பொழுது இவர்கள் சண்டை போடுகிறார்கள், இவர்களுக்குள்ள தேவன் இல்லை, ஏன்னா அன்பு இல்லை. தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் இல்லை என்பதை அவர்கள் முடிவு பண்ணி கொண்டு விடுவார்கள் என்று நான் அல்ல, வேதாந்தம் சொல்லுகிறது. அடுத்தது 14:15 என்ன சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் இதுதான் ப்ராப்ளம், என்னது, என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். கற்பனைகள்னா கட்டளைகள், அவருடைய கமாண்ட்மெண்ட். என்னிடத்தில் நீங்கள் அன்பா இருக்கிறதா இருந்தால் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவர் கொடுத்த எத்தனை கட்டில, ரெண்டே ரெண்டு கட்டில, ரெண்டே ரெண்டு தான் கொடுத்தார், வேற ஒன்றும் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். இந்த ரெண்டே ரெண்டு கட்டளையில் அவர் சொல்கிறார், நீங்கள் என்னிடத்திலே அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நமக்கு 613 வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் ரெண்டு கொடுக்குறாரு, நமக்கு என்னைக்குமே கொடுக்கல, அது இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தது. அது நமக்கு வேணும் வேணும்னு மனப்பாடம் பண்ணிக்கிறவங்களுக்கும் தெரியாது 613 எத்தனை. என்னிடத்தில் அன்பா இருக்கும் பொழுது, கிறிஸ்துவனிடத்தில் நாம் அன்பானவர்களாக இருந்தால் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது. இடம் ஏன் அன்பு குறையுது என்கிறதை நாம பாருங்க, மத்தேயு 24:12 எப்போ அன்பு குறையுதான், மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். பார்த்தீங்களா, அன்பு எப்போ குறைஞ்சது, அக்கிரமம் வந்ததுனால. கிரமமான காரியங்கள் தணிந்து விட்டது, எது கிரமம் என்று அறிந்தாலும் இது கிரமம் இல்லை, எனக்கு சந்தோஷமா இல்லை, எனக்கு பிடிக்கல, எல்லாருக்கும் பிடிக்கல, அதனால கொஞ்சம் டைல்யூட் பண்ணனால் கிரமம் என்ன நடக்குது, கிரமம் எப்படி ஆயிடுச்சு, அக்கிரமம் ஆயிடுச்சு, விசுவாசம் அவிசுவாசம். அது மாதிரி கிரமம்னா நமக்கு புரியாது, ஏன்னா அந்த வார்த்தை நமக்கு தெரியாது, மறந்துட்டோம். அக்கிரமம் மாத்திரம் நமக்கு தெரியும், பட் எது அக்கிரமம்ன்றது நம்ம ப்ராப்ளம். துன்மார்க்குன்னு தெரியும், சன்மார்க்குன்னு நம்ம மறந்துட்டோம். ஏன்னா எப்பவுமே இந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட்லயே பழகுனதுனால பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை நாம் மறந்து போகிறோம். கிரமம் எது என்பதை நாம் அறியாதபடிக்கு அக்கிரமத்தை தான் நம்ம கவனிச்சுட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கிரமமான காரியங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் எதை கொடுத்தாரோ அந்த கிரமத்தை டைல்யூட் பண்ணின பொழுது அது அக்கிரமமாக மாறுகிறது. இந்த அக்கிரமம் அதிகமான பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்தது, அன்பு போய்விட்டது. அதிகாரம் 4:4 அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. 6 அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த 4:7-7 வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட எக்ஸசைஸ் இதில் பண்ணியிருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில். அதனால் ஜஸ்ட் ஒரு சாராம்சத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு அதை கொண்டு வரேன். நீடிய சாந்தம் அது வந்து அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. யார் ஒருவருக்கு அன்பு இருக்கிறதோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்னென்னா நீடிய சாந்தம். நீடிய சாந்தம்னா எவ்வளோ நீடிய சாந்தம், அன்லிமிட்டட் லிமிட் இல்லை. 2 பொறுத்திருக்கலாம், 3 பொறுத்திருக்கலாம், 4 பொறுத்திருக்கலாம். உனக்கு 1000 சொல்லிட்டேன், கணக்கு இல்லாத ஒன்று. 7 தரம் என்று சொன்னார், 7 நிறைவு, 7 நிறைவிலும் முழுமையான நிறைவு என்று சொல்கிறார். 7 புறம் அப்படின்னா 7×70 கவுண்ட் பண்ணுறதில்ல, 7 முழுமை,
பத்துங்கிறது நிறைவு, பத்தையும் நிறைவையும் முழுமையும் மல்டிப்ளை பண்ணினாலும் உங்களுக்கு இன்ஃபினிட்டியாக சொல்கிறார். இப்போ நீடிய சாந்தம், நமக்கு அன்பு இருந்தால் இருக்க வேண்டும் எந்த ஒரு இடத்துலையும். அது எப்போ இருக்கணும் முக்கியமாக? 1 பேர் 2:23 படிங்க. நார்மலான நேரத்தில் நமக்கு அன்பு இருக்கும். நம்ம சிரிச்சு பேசிட்டு இருக்கும் பொழுது யார் நம்ம ஏறி மிதிச்சுட்டு போனாலும் எப்போ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் ஒரு நேரம் ஒரு முறை லேசாக அந்த பக்கம் மூஞ்ச தூக்கிட்டு போனாலே நமக்கு கோவம் வரும். அது வாசிங்க 1 பேர் 2:23. வையப்படும் பொழுது பதில் வையவில்லை, பாடுபடும் பொழுது பயமுறுத்தவில்லை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மளை திட்டும் பொழுது, யாராவது ஒருத்தர் கோபமாக இருக்கும் பொழுது, கோபப்படுத்தின பொழுது, நம்மை விசாரித்த பொழுது, நம்மிடத்தில் அவர்கள் தவறாக நடந்த பொழுது நாம் எப்படி இருந்தோம், எப்படி இருக்கிறோம்? வையப்படும் பொழுது பதில் வையாமல் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உதாரணத்தை காண்பித்து வைத்தார். பாடுபடும் பொழுது பயமுறுத்தவில்லை, என்ன பண்ணிடுறப்பா அப்படின்னு அவர் சொல்லிவிடவில்லை. நினைச்சிருந்தா அவர் என்னென்னாலும் பண்ணியிருக்க முடியும், ஆனால் அந்த பொறுமை. அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவ காலங்களில் நம்மை எதிர்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம் அந்த அன்பை நீடிய சாந்தத்தை காட்ட வேண்டுமா? இன்னொரு வசனத்தை வாசிங்க, கொலோசியர் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தெரிந்து கொண்டு ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்து போல ஒருவர் மன்னியுங்கள். பார்த்தீங்களா, 277 பேஜ் 2 77 Colossians 3:12 நம்ம பார்க்கணும். 12:13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாக உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. நீடிய பொறுமைனா லாங் சஃபரிங், அது வந்து அமைதியா இருக்கிறது இல்ல. நீண்ட காலமாக துன்புறுத்தப்படுகிற வேளையிலே நான் பொறுமையா இருக்கிறது, இட்ஸ் எ லாங் சஃபரிங் என்ற வேர்டு அங்க வருகிறது. நீடிய பொறுமைனா நம்ம எது சொன்னாலும் பேசாம இருக்கிறது அல்ல, நம்மை துன்புறுத்தின பொழுது பொறுமையாயும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும். இதுதான் நீடிய சாந்தம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம பார்க்கிறோம். ஒரு கம்பாரிசன் அங்க போட்டிருக்கிறோம். நீடிய சாந்தம் உள்ளவன் என்று சொல்லி வேதாமத்துல ஒருத்தருக்கு ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுத்தார். எண்ணாமன் புஸ்தகம் 12:3 பாருங்க. மிகுந்த சாந்தம் உள்ளவன் என்று சொல்லி தேவனானவரே மோசையை குறித்து சர்டிபிகேட் கொடுக்கிறார். மோசையானவன் 185 பேஜ் பழைய ஏற்பாட்டுல, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். ஆனால் அவரும் ஃபெயிலியர் ஆகிறார், அவரும் கடைசியாக ஃபெயிலியர் ஆனார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அதை தன் துன்புறுத்தப்பட்ட பொழுது, வையப்பட்ட பொழுதும், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுதும் அந்த அன்பை நீடிய சாந்தத்தை வெளிப்படுத்தினார். அதனால தான் நாம் கிறிஸ்து அவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை சார்ந்த பொழுது, அவரை நாம் பற்றி கொண்ட பொழுது, அவரை நம்ம தலையாய் கொண்ட பொழுது அந்த செயல்பாடு தான் நமக்கு சரீரத்துக்குள்ளே வரணுமே ஒழிய மற்ற செயல்பாடு அல்ல. இரண்டாவது தயவு உள்ளது. தயவுனா வந்து நம்முடைய ஜென்டில் நேச்சரை காட்டணும். நம்ம வந்து எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நாம் தயவாக அவர்களுக்கு அன்பாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அன்பிற்கு பொறாமை இல்லை. முக்கியமா பொறாமை அப்படிங்கிறது அடுத்தவர்களுடைய தாளந்துகளை பார்த்து என்கிற அந்த மையத்திலே வேதாமம் அங்கு வருகிறது. பொறாமை எப்பப்படுவோம்னா அடுத்தவர்களுடைய தாளந்துகளை பார்த்து, அடுத்தவர்கள் எனக்கு இல்லாதது அவர்கள்ட்ட இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அதுக்கு சப்போர்ட்டாக தான் அடுத்தது உடனே வருகிறது. தன்னை புகழாது, அங்கு அவங்களுக்கு இருக்கிறது மாதிரி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, கம்பேர் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் வெளியே சொல்ல ஆரம்பிப்போம். இப்போ பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமா பாகுறாது, தற்பெருமை அது பஃப்டப் என்று சொல்லி நல்ல அழகாக ஒரு வார்த்தைங்க, இருமா பாயிராது. நமக்கு இருக்கிறத வந்து ஜாஸ்தியாக காட்டி வித்தியாசத்தை கொண்டு வருகிறதற்கு அன்பு என்பது ஒரு விஷயம் இருதயத்தில் இருந்தால் அதை செய்யாதான். அடுத்தது அயோக்கியமானதே செய்யாது. அயோக்கியமானது ரூடான காரியம்,
இதுதான் நான் சொன்னதான் கரெக்ட், இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை யோக்கியமாக தான் இருக்குமே ஒழிய அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்பேற்பட்ட ஒரு அன்பு கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் வேகமா முடிக்கிறேன், ஏன்னா அந்த பர்டிகுலர் சாப்டர் நம்ம எல்லாம் அறிந்த ஒரு விஷயம். முதல் மூன்று வசனங்கள் மிக கவனிக்க வேண்டிய ஒரு டைம் ஆனதுனால நான் அதை அதிகமா எடுத்திருக்கிறேன். எட்டாவது வசனம், அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், கவனிக்கணும். ஏன்னா 14வது அதிகாரத்துக்கு நம்ம உள்ள போகும் பொழுது இந்த பேசை கவனிக்க வேண்டியது அவசியம். தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போவோம், அந்நிய பாஷையில் ஆனாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போகும் அப்படின்னா முடிவு வரும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒழிந்து போகும் அப்படிங்கிறது முடிவுக்கு வருகிறது. அந்நிய பாஷையில் ஆனாலும் ஓய்ந்து போகும், ஓய்ந்து போகும்னா என்னது, அது முடிவுக்கு வரும், அது ஒரு முடிவு உள்ளது என்று சொல்கிறார். அந்த எபிரேய பாஷையில பாவோ அப்படிங்கிற வார்த்தை, அதாவது ஸ்டாப், இட் ஹாஸ் அ ஃபுல் ஸ்டாப், இட் ஹாஸ் அ டைம் லிமிட். ஒரு டைம் லிமிட்டுக்கு அப்புறம் நீங்க வந்து தமிழ்ல பேசினே தமிழ்ல தான் கேட்கும். ஆனா அந்த காலத்தில் அது நடக்கல, எபிரேய பாஷையில பேசின பொழுது அவர்களுக்கு தமிழ்ல கேட்டுச்சு, கிரேக்க பாஷையில பேசின பொழுது அரமாய்க்கில் பேசின பொழுது அவர்களுக்கு மலையாளத்தில் கேட்டுச்சு. கேட்டுச்சா ஞாபகம் இருக்கா? எங்க இல்ல இல்ல, ஆக்சுவலாவே மலையாளத்தில் கேட்ட ஒரு இடம் ஞாபகம் இருக்கா? பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, தோமா வந்தார் இல்லையா, தோமா இங்க அரங்கம்பாடிக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் சென்னையில வந்தாரு, சென்னையில ஒரு 10 வருஷம் ஊழியத்துல இருந்துதான் சென்னையில குத்தப்பட்டு அவரை வந்து போனார். வந்த புதுசுல அவர் எந்த பாஷையில பேசியிருப்பாரு? அரமாய்க்கிலதான் பேசியிருக்கணும், கேட்டவர்கள் மலையாளத்துல கேட்டிருக்கணும். அந்த ஏரியால உள்ள தரங்கம்பாடியில உள்ள ஒரு தரங்கம்பாடியா அவற்று கரெக்ட், அங்க உள்ளவர்கள் இவர் வந்து பேசின பொழுது அந்த லாங்குவேஜ்லதான் கேட்டிருக்கணும். அரமாய்க்கில் ஒரு பாட்டு ஊழியம் பண்ணிட்டு இருந்தாலும் யாருக்கு அங்கே கேட்டிருக்கோம், அதை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு மொழிபெயர்த்து கொடுக்கிறார். இப்போ அந்நிய பாஷைகள் என்கிற அந்த விஷயம் நிறைவு பெற வேண்டிய ஒரு காலகட்டம், எல்லா லாங்குவேஜ்லேயும் கொடுக்கப்பட்ட ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவரவர்கள் அவர்கள் லாங்குவேஜில் பரவின விஷயங்கள் வருகிறது. அடுத்த அதிகாரத்தை நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். அறிவு ஆனாலும் ஒழிந்து போகும், நமக்கு இந்த விஷயம் தெரியும் அந்த விஷயம் தெரியும்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அதை நமக்கு மறந்துடும், அது முடிந்து விடும். அறிவானாலும் அது ஒழிந்து போகிறது. நம்முடைய அறிவு கொஞ்சமானது, குறைவு உள்ளதுன்னா குறைவு உள்ளதுதான். நாம் தீர்க்க தரிசனம் சொல்லதும் குறைவு உள்ளது, ஏன்னா எவ்வளவு நாம் அறிந்திருக்கிறோமோ அவ்வளவுதான் நம்ம பேச முடியும். அப்ப குறைவான அறிவு குறைவான தீர்க்க தரிசனம், நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன், நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவில்லை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவு உள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிக்கப்படுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசம் என்கிறத நாம இப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்பிக்கையை நாம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அன்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மூணும் நமக்கு அவசியமா இருக்கு. ஆனாலும் இந்த மூணுலையும் அன்பு நமக்கு இருந்தாலே ஒழிய அந்த ரெண்டும் நமக்கு நிறைவு பெறாதுன்னு சொல்லுறார். தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. யாருமாய் எழுதுனென்று நாம் ஜெபிப்போம்.